ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லலிதா ஆதிகேசவன் கிச்சன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான சைடிஷ் ஐட்டம், மஷ்ரூம் குர்மா. இந்த மஷ்ரூம் குர்மா வந்து சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒயிட் ரைஸ்க்கு வந்து லஞ்சுக்கும் வந்து மஷ்ரூம் குர்மா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். மஷ்ரூம் ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, பாடி மசில் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது, இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகம் பண்ணும், உடம்பில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் வந்து நீக்கிட்டு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் மஷ்ரூம்மு. நான் மஷ்ரூம் பற்றி டீட்டெயிலாக என்ன நியூட்ரிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன் டிப் வீடியோவும் போட்டிருக்கேன், மஷ்ரூம் பிரியாணி வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு அந்த ரெண்டு மஷ்ரூம் பிரியாணி வீடியோவும் நியூட்ரிஷன் டிப்போட வீடியோ லிங்க் உங்களுக்கு லாஸ்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். மஷ்ரூம் குர்மா செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 200 கிராம் மஷ்ரூம், கடுகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, 3 கிராம்பு, இஞ்சி இலை 1/2, ஆயில், உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டொமேட்டோஸ் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஆனியன்ஸு ஃபைனாக கட் பண்ணது, கருவேப்பிலை 5, கொத்தமல்லி 5 ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், 1 பச்சை மிளகாய் எடுத்து 1/2 பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு கல்லுப்பு 2 ஸ்பூன்ஸ், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன்ஸ். இதில் வந்து ஒரு மிக்சி ஜாரில் கோகோனட்டு 4 பீசஸ், 1/2 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டும் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இதில் பெப்பர் போட்டிருக்கோம், 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் கூட. அதனால் நான் வந்து பிகினர்ஸ்க்காக எல்லா மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன், இந்த காரம் கரெக்டாக இருக்கும். மஷ்ரூம் ப்ரோட்டீன் ரிச்சான ஐட்டம். மஷ்ரூம் க்ளீனிங் டிப்பு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கல்லுப்பு போட்டு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ரு போட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போ மஷ்ரூம் மேலே இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து வெளியே வந்துடும். அதேமாரி கட் பண்ணதுக்கப்புறம் கல்லுப்பு வாட்டரில் போட்டு வச்சு டிஸ்பிளேக்காக நான் வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. உங்களுக்கு கட் பண்ணோன்னே கலர் மாறிடும், அதனால் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கல்லுப்பு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாது. ஒரு மஷ்ரூம் எடுத்து இந்தமாதிரி 2 or 3 பீசஸாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு மஷ்ரூம் ப்ரோட்டீன் ரிச்சு, ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம். இதில் வந்து நம்ம கூட பொட்டேட்டோ காம்பினேஷன் போட்டிருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குருமா. மிளகுலாம் போட்டிருக்கோம். மஷ்ரூமில் வந்து 0 கொலஸ்ட்ரால், உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மஷ்ரூமு. இதில் மிளகுலாம் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டீட்டெயிலாக செய்கிற மெத்தடும் உங்களுக்கு காட்டுறேன். மஷ்ரூம் குருமா இப்போ டீட்டெயிலாக செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கடாயில் ஆயில் போட்டிருக்கேன், 4 ஸ்பூன்ஸ் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அடுத்தது கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூனு, கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு ஃப்ளேவர்லாம் சூப்பராக வருது ஆயிலில் போட்ட உடனே, குருமா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நம்ம பட்டை, கிராம்பு, இஞ்சி இலை போடலாம். 3 கிராம்பு, 3 பட்டை, 1/2 இஞ்சி இலை. இது பிகினர்ஸ் வந்து நோட் பண்ணி செய்வீங்கன்றதுக்காக தான் நான் வந்து மெஷர்மெண்ட் ரிப்பீட் பண்ணுறேன்.
இப்போ நல்லா புரியுது கடுகு, பட்டை கிராம்பு, ஃப்ளேவர், சோம்புலாம். அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். 2 ஆனியன்ஸை கட் பண்ணது போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது வந்து லைட்டு பிங்க் கலர் வரணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன். உங்களுக்கு இஞ்சிலாம் போடுறதுனால சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். நல்லா வதக்கிக்கலாம். டொமேட்டோஸ் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஃபைனாக கட் பண்ண தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் கூட நம்ம காம்பினேஷன் பொட்டேட்டோ போடுறதுனால இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூமில் வந்து எப்போவுமே நம்ம கிரேவி தான் செய்வோம், இல்லைன்னா மஷ்ரூமில் வந்து பிரியாணி பண்ணலாம். இந்த குருமா வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நல்லா உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து மஷ்ரூம் குருமா ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு இந்த டிஷ்ஷு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு வந்து நம்ம 2 உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடணும். உருளைக்கிழங்கு கியூபிக்கல் பீசஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இது நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம், ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். மஷ்ரூம் வந்து இப்போ நம்ம போடக்கூடாது இதில், எப்போவுமே மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் பொட்டேட்டோ போட்டு நம்ம காரம்லாம் போட போகிறோம் இதில். இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள், சால்ட்டு, மிளகாய் தூள். இந்த மஷ்ரூம் குருமா வந்து ஒயிட் ரைஸ் கூடவும் சாப்பிடலாம், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த கல்லுப்பு தான் பயன்படுத்துகிறேன் நான், கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். எப்போவுமே கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் சால்ட் போடுறத விட. இது மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு இந்த மிளகாய் தூள் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு, பொட்டேட்டோ, மிளகாய் தூள், அந்த ஸ்பைசஸ் போட்ட ஃப்ளேவர், பட்டை கிராம்பு, எல்லா ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது மஷ்ரூம் போட்டுக்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் கரண்டி எடுத்துகிட்டு போடலாம். உங்களுக்கு டிஸ்பிளேயில் பிகினர்ஸ்க்கு நல்லா தெரியும். ஆ, கடாயில் கரண்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் மஷ்ரூம் நல்லா உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். 200 கிராம் மஷ்ரூம் வந்து கட் பண்ணது இதில் போட்டுடுறோம். கலர் பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள். மஷ்ரூம்னு நம்ம கல்லுப்பு வாட்டரில் போட்டதுனால நிறம் மாறவே இல்லை. மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் போட போகிறோம் நம்ம. மஷ்ரூமில் வந்து உங்களுக்கு வதக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வரும், அதனால் வந்து நிறைய தண்ணி விடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு அது மஷ்ரூம் உள்ளே இருக்க வாட்டர்லாம் வெளியே வந்துடும். உங்களுக்கு அந்த பேன்லேயே வந்து உங்களுக்கு நல்லா அப்சார்ப் ஆகிடும். பாருங்கள் மஷ்ரூம் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். ஸோ 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் குழம்புக்கு நம்ம அளவான வாட்டர் தான் ஊற்றணும், அதுலேயே தண்ணி வர்றதுனால. இப்போ வாட்டர் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அது வதங்கிறதுக்குள்ளே. கருவேப்பிலை போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டேன். இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் போட்டுக்கலாம். வாட்டர் போட்டுட்டு லிட்டு போட்டு மூட போகிறோம்.
நல்லா வந்து இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். பொட்டேட்டோவும் சீக்கிரம் குக் ஆகிடும், மஷ்ரூமும் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு மூடணும். இது நல்லா வேகட்டும். லிட்டு போட்டு மூடியாச்சு. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஜாரில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு 4 பீசஸ் தேங்காய், 1/2 ஸ்பூன் மிளகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜாரில். நம்ம இங்கே தேங்காய் பேஸ்ட்டை வந்து போட்டு அது குக் ஆனதுக்கப்புறமா தான் இந்த கோகனட் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். போட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ மஷ்ரூம் குருமா ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. சுவைக்க சுவைக்க டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சில பேர் என்னோடய வீடியோஸ் வந்து நான் வெளியிட்ட மெசேஜ் வந்து தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் உடனே பப்ளிஷ் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.